எல்லோருக்கும் வணக்கம். திங்கக்கிழமையிலிருந்துங்க நம்ம மார்க்கெட்டு திங்கக்கிழமையிலிருந்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுகு வச்சாங்க. எல்லா சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. நானும் சிஎன்பிசி பார்த்துட்டேன், அந்த சேனல் இந்த சேனல் எல்லா சேனலையும் பார்த்தா ஓன்னு ஒப்பாரி வைக்க வேண்டியதான். ஃபெட்டு வரப்போகுது, அது வரப்போகுது, இது வரப்போகுது. சரி, நேற்று நைட்டு ஃபெட்டு நியூஸ் வந்துருச்சு. நம்மளால என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஃபெட்டு நியூஸ்னு வச்சுக்கிட்டு 17,649 இறங்கி இப்போ 300 பாயிண்ட் இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இடையில இதுக்கு வாலடிலிட்டி வேற, ஐயோ ஃபெட்டு ஐயோ ஃபெட்டுன்னு. சரி, அவங்க மார்க்கெட்டை போய் பார்த்தா அவங்க மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, டவு ஜோன்ஸு திங்கக்கிழமையிலிருந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயந்து கீழே போய் அவன் மேலே ஏறி ஹையில் க்ளோஸ் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம மார்க்கெட் எடுத்து பார்க்குறோன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்ம மார்க்கெட் இப்போ தான் ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் லெவலில் உடைக்கிறான். நம்ம வந்து எவனுக்குமே மரியாதை கொடுக்கக்கூடாதுங்க. நீ ஃபெட்ரலாரு என்ன வெங்காயமாரு, ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் என்ன சொல்லுது அதை தான் நம்ம பார்க்கணும். அதை தவிர்த்து எவனையுமே பார்க்கக்கூடாது. நம்ம மேலே ஒரு கோடு போட்டு வச்சோம், அதையும் டெசிசிவாக போகல. கீழே இப்போ ஒரு கோடு போட்டு வச்சுருக்கோம், இப்போ தான் டெசிசிவாக என்ன பண்ணியிருக்கான், கீழே வந்து கட் ஆகிறான். ஸோ ப்ரைஸ் இவனு நம்பருக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் நம்பிட்டு போகலாம். ப்ரைஸ் ஆக்ஷனும் நம்மளுக்கு அப்பப்போ மேலே கீழே சைடு வேஸாக போவான் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அவன் ஏதாவது ஒரு சைடு டெசிசிவாக எடுத்துட்டானா ஒரு 200-300 பாயிண்ட் போவான் பார்த்தீங்களா. மேலேருந்து இன்னைக்கு காலையில் மேலேருந்து கீழே அழகாக அப்படியே இறங்கி வந்திருக்கான். நேத்தே நம்ம வீடியோக்களை போட்டிருந்தோம், நல்லா அழகிய தமிழ் வார்த்தைகளை சேர்த்து வச்சுக்கணும். இதை தான் நேத்தத்தை க்ளோஸில் மேலே இங்கேயும் 15 பாயிண்டில் மட்டும் அவனை நீ ஆடிட்டு இருந்த, ஃபெடரேஷன் நீ செத்த அப்படின்ற மாதிரி தான் நான் மனசில் நினச்சிருந்தேன். அதே மாதிரி தான் அதுக்குள்ளே சுற்றி கரணம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். +15 -15 இன்றைக்கி காலையில் கேப்பை பானானேங்க, அங்கேருந்து மேலே போய் ஒரு 17,425 போயிருந்தா நம்ம ஃபெட்டுக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாராட்டலாம் நம்ம மார்க்கெட்டை. இல்லை ஃபெட்டுக்கு வந்து உங்களை பிடிக்கலின்னா காலையிலேருந்து இறங்கி கீழே இப்போ வந்திருக்கணும். 17,100 அழகாக ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்திருக்கணும். அதுக்காக தானே நீ 4 நாளாக உட்காந்து வெட்டுக்கிளி மாதிரி மேலே கீழே படப்படத்து கிடந்த, அதான் நியூஸ் வந்துருச்சுல்ல. அப்போ ஒன்றா மேலே எகிரி குதிச்சு ஓட வேண்டியதா, இல்லைன்னா கீழே போக வேண்டியதானே எதுக்கு இப்படி அப்படியே மல்லாந்து படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு நான் கேட்குறேன், அவனை பார்த்து கேட்குறேன். இன்னும் இன்னைக்கு ஈவினிங் கேட்கணும், ஏன்னா இன்னும் மார்க்கெட் முடியலில்ல. அதனால் நண்பர்களே, யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. எவன் எந்த நியூஸ் சேனல் முதல்ல நியூஸ் பேப்பரில் நியூஸ் சேனல்லாம் நிறுத்தி வச்சுட்டு உட்காந்தாவே நம்ம வீட்டை சுற்றி நல்லா தான் நடக்கும் போல. நியூஸ் சேனல் ஆரம்பிச்சோ லபோதிப்போன்ட்டே இருக்கானுங்க. ஸோ அப்போ நம்ம என்னங்க பண்ணும் ஷேர் மார்க்கெட்டில்? இவனி இப்படியே எவனாத்த எதோனை சொல்லி பயமுறுத்தி ஓ வாங்கலான்னு இருக்கிறவனையும் வாங்க விடாமல் விற்க வித்துற வேண்டான்னு இருக்கிறவனையும் பிடிச்சி விற்று விட்டு, சும்மா இருக்கிறவனையும் பிடிச்சி மார்க்கெட் கீழே இறங்க போகுதுன்னு விற்கிறவனையும் பிடிச்சி விற்று விட போட்டு என்னமோ கந்தரவோளம் பண்ணுறானு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அழகிய முறையில் நிறைய மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கானு பார்த்தீங்களா. பெரிய ஆளுக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் என்ன பண்ணணும், மார்க்கெட்டு மேலே போ கீழே போ எக்கேட கெட்டு சுற்றிக்கிட்டு கூட நீரு, ஓ பக்கெட்டுக்குள்ளே கைவிட்டு தண்ணியை சுற்றி விடுவோம்ல, அப்படி கூட நீ சுற்றிக்கிட்டே இரு. எஸ்ஐபி முறையில் உங்கள் மாதம் எவ்வளோ உங்களுக்கு பணம் மிச்சமாகுது, சம்பளம் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் மாதம் எவ்வளோ மிச்சமாகுது, தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் வருஷம் எவ்வளோ மிச்சமாகுதுன்னு நம்மளுக்கு வர்ற பணத்தை எடுத்து ஒரு பிளான் பண்ணி மாதம் ஒரு 500-1,000 டைரெக்டாக ஷேர்ஸை வாங்க வேண்டியதா, இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டில் வாங்க வேண்டியதா, இல்லைன்னா ஈடிஎஃப்ஐ வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எவன் சொல்றது நீங்க கேட்காதீங்க. மார்க்கெட்டுக்குள்ள நீங்க எங்க எதுக்கு இருக்கிறீங்க, சம்பாதிக்கணும்னு இருக்கிறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம், மார்க்கெட் கீழே போனாலும் நீங்க மார்க்கெட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப எஸ்ஐபி முறையில பணத்தை போடுங்க, இல்ல மார்க்கெட் விட்டு நீங்க வெளியே வந்துடுறீங்க. எனக்கு வேண்டாங்க, மார்க்கெட் கீழே இறங்கும் போது நான் பார்த்து வாங்கிக்கிறேன்னா அப்பதான் நீங்க நியூஸ்களை பார்க்கணும். ஃபெட்டு உங்களை பிடிச்சி கடிச்சு குதற போகுதுன்னு ஏதாவது ஒரு நியூஸ் பார்த்துட்டு நியூஸை பொறுத்த மாதிரி நீங்கள் வாங்கி விழுத்துக்கிட வேண்டியதான். இருக்கிறதுலே பெட்டர் மெத்தட் வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கை போட்டு அது எப்படி ப்ரைஸ் என்ன சொல்லுது விலையா, இவனு என்னமோ சொல்லிட்டு போகிறான் ஃபெட்டு மேலேயே தூக்குச்சு கீழே அமுத்துச்சு மாயும். ஒன்றும் ஒரு வெங்காயம் கிடையாது. நம்ம போட்டு பார்க்குறோம், சப்போர்ட் லெவலில் இருந்தால் ஒரு 500-1,000 ஸ்டாப்லாஸை போட்டு வாங்குகிறோம். அப்படி இல்லையா, வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் படி ஒரு ஷேர் 2 ஷேரை வாங்கி வச்சுட்டு உட்காந்துக்கிட வேண்டியதான். என்றைக்கு மேலே போய் ஹையில் தொடுறான், கீழே வாங்கி மேலே தொடணுங்க, அவ்வளோதாங்க, சிம்பிள் மேட்ரு. இதை விட்டுவிட்டு நீ எவனாவது ஃபெட்டு அது இதுன்ட்டு நீ எவனையுமே நீ மேல் நான் மதிக்க போகிறதாவே இல்லை, என்னத்தையும் உளருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், கீழே போனால் வாங்க வேண்டியதான், மேலே போனால் விற்க வேண்டியதான், எவனோ என்னமோ பண்ணிட்டு போகிறான். நண்பர்களே, நம்ம இதில் ரியல் எஸ்டேட் வந்து நிறைய ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து அடி வாங்கி அடிமட்டத்தில் கிடக்கிறான். அந்த சமயத்தில் அதாவது பழைய ரியல் எஸ்டேட் இந்த கொரோனானால நிறைய மலிவாக கிடைச்சது இல்லைங்களா ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம். ஸோ அதில் வந்து ஒரு புது நியூஸ் இருக்குது. இந்த இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸை
பிளாக் ஸ்டோன் அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீம் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பழையபடி ரியல் எஸ்டேட்டு, பழையபடி ஹவுசிங் ஃபைனான்ஸு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் மேலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி மேபி அவங்க கணிச்சிருக்கலாம். பட் எனிவே, நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் யாராவது வச்சுருந்தீங்கன்னா அவன் இருக்கிறதுலே அடிமாட் ரேட்டில் இருக்கிறான் சொல்லுவானுங்க. எவனோர்த்தன் சொல்லுவான் 200 முடிஞ்சுது அந்த கம்பெனியே திவாலாயி நாளைக்கு சைபர் ஆயிருந்து கூட ஏதாவது பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு சொல்லுவானுங்க. எவனையும் நம்பிடாதீங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏதோ வெளிநாட்டு கம்பெனியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, 253 ரூபாயிலிருந்து கீழே போனாலும் 200 ரூபா வந்துச்சுன்னா ஒன்று ஒரு ஷேர் வாங்கி வைங்க. 150 ரூபாயின்னு வந்தால் ஒன்று வாங்கி வைக்க வேண்டியதான், 100 ரூபாயின்னு வந்தால் ஒன்று வாங்கி வைக்க வேண்டியதான், 50 ரூபா வந்தால் ஒன்று வாங்கி வைக்க வேண்டியதான், 0 ஆயிடுச்சுன்னா தலையெழுத்துன்ட்டு போக வேண்டியதான். இவ்வளோதாங்க ஷேர் மார்க்கெட்டு. அது விட்டுவிட்டு அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு தயவுசெய்து பண்ணாதீங்க, நீங்களாம் யோசிச்சு பண்ணுங்க. இந்த முக்கியமாக நியூஸ் சேனல் பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு அவ்வளோதான் உலகமே அழிஞ்சுது ஃபெட்டு சொல்ல போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்பாதீங்க. ரிலையன்ஸ் வந்து எஸ்டபிள்யூ சோலார் வந்து அக்வஷன் பண்ணுறக்கு நம்மளுடைய காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவர்களுடைய அப்ரூவல் வந்து கிடச்சிருச்சுங்க. ஸோ இந்த அப்ரூவல் என்ன எதுக்கு உதவும், இப்போ தான் வந்து இவர் கௌதம் அவர் பேர் என்ன, கௌதம் அதானி, போனடே கௌதம் அம்பானின்னு சொல்லிட்டோம் போல கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க கௌதம் அம்பானின்ட்டிங்க, அவர் கௌதம் அதானி அப்படி. இந்த கௌதம் அதானி அவர் என்ன பண்ணுறாரு, அதானி கிரீன் மூலியமாக உலகத்திலேயே பெரிய சோலார் பவராக வரணும்னு 2030 வந்துடணும்னு முடிவோடு இருக்கார். இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம ரிலையன்ஸ் என்ன பண்ணியிருக்கு, எஸ்டபிள்யூ சோலார் ஸ்டெர்லிங்கை வந்து அக்வயர் பண்ணியிருக்கு. ஸோ போட்டி வந்து அதானி வெர்சஸ் அம்பானி சூடு பிடிச்சிருச்சுங்க. இப்போ இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டாக்கை சோலார் ரிலேட்டடான ஸ்டாக்ஸை கரெக்டாக பார்த்து வாங்கி வச்சோம்னா மேபி 2030 2040 அவங்க பெரிய பணக்காரர் பொழுது, அவங்க ஆல்ரெடி பெரிய பணக்காரர் தான், ஸோ அவங்களுடைய ஸ்டாக்ஸ் மேலே ஏறும்போது நம்மளதும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி யாராவது 20 வருஷம் 30 வருஷம் டார்கெட்டுக்கு ஸ்டாக்ஸ் வாங்கி வைக்கிறீங்களா அப்படின்றது தெரில. நான் வந்து இன்னும் இந்த எஸ்டபிள்யூ சோலாரில் இன்னும் எதுவும் வாங்கலை, மேபி இந்த வாரம் வீக்கெண்டில் வந்து சோலார் செலப்பட்ட கம்பெனிகளை வாங்கி டார்கெட் போட்டு விட்ற வேண்டியதாக, 2040 வரைக்கும் இதை நம்ம பார்க்குறதே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் அது நம்மளுக்கு உருப்படியாக ஒத்து வரும். நேற்று தான் பேசிகிட்டு இருந்தேன், இங்கே பாருங்கள் நேற்று க்ளோசிங், அந்த க்ளோசிங்க்கு +15 பாயிண்ட்டு அல்லது -15 பாயிண்ட்டுன்னு மட்டும் ஆடிட்டு இருந்தா ஃபெட்டுக்கு வந்து இனிமேல் நான் இம்பார்ட்டன்ஸே கொடுக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். ஏங்க ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் வந்து எவ்வளோ பெரிய விஷயம், அதை வந்து தொட்ட பம்பரம் மாதிரி தொடரான்னு வச்சிங்களேன், சும்மா நெருப்பு தொட்ட மாதிரி கை எப்படி நம்ம சரக்குன்னு விளைவிக்கிறோம் அது மாதிரி டக்குன்னு ஒரு ட்ரெண்டு டிசைட் பண்ணி மேலே எங்கேயாவது போயிடுவான். மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் ஆக்ஷன் படி ஒரு ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் தொட்டான்னு வச்சுங்க, டபக்குன்னு கீழே வந்துடுவான். அப்படி போயிட்டு இருக்கிறவனை பிடிச்சி இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ப்ரைஸ் ஆக்ஷனுக்கே இன்னைக்கு சுற்றி விட்டானுவோம், நீ என்ன பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங், உனக்கே நான் வைக்கிறையா +15 -15 அப்படின்ற மாதிரி வச்சு விட்டானுங்க. எனிவே, எவனை வேணாலும் ஏமாத்தலாம், ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கை வந்து ஏமாற்ற முடியாது. அதனால் இந்த இடத்துல ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருக்க முடியாது, எப்படி இருந்தாலும் கீழே ஒன்றா 17,100 நான் எதிர்பார்க்குறேன் ஃபியூச்சரு. அதே மாதிரி இல்லையா மறுபடியும் மேலே போயிட்டு அந்த 17,375 தொடட்டும், காலையில் வந்த ஹையாவது கடைசிக்கு தொடட்டும், பட் நான் 17,425 நினச்சிட்டு இருந்தேன், காலையில் சும்மா 17,396 காமிச்சிட்டு அப்படியே இறக்கி விட்டானு நீர்வீழ்ச்சி மாதிரி, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது மாடரோசம் இருந்ததுன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் படி இங்கிருந்து மேலே வாங்கடா, 17,400 வந்து க்ளோஸ் ஆகுங்கடா அப்படின்னு நான் வேண்டி கேட்டு எனக்கு வேறு வழி இல்லை, என்னுடைய உரையை இதுடன் முடித்துக் கொள்கிறேன்.